அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செரீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த வெயிலுக்கு ஏற்ற குழு குழுன்னு ரொம்ப சூப்பரான குழந்தைங்களுக்கு பிடிச்ச சில்லுன்னு குல்ஃபி ஐஸ் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இந்த குல்ஃபி வீட்டில் இருக்க ரெண்டே பொருளை வச்சு செய்ய போகிறோம். இப்போ இந்த குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் திக்கான பால் அரை லிட்டர் சேர்த்துருக்கேன். இந்த பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்க்கு. குல்ஃபி வந்து ஃபுல் க்ரீம் மில்கில் செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பால் நல்லா காஞ்சு பொங்கி வரும்போது ஓரங்கள்லேருந்து ஆட வரும், அதை அப்படியே எடுத்து விட்டு காய்ச்சிட்டே இருக்கணும். கேஸ் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சிருக்கணும். நம்ம சேர்த்த பால் பாதிக்கு பாதியாக வரணும், அந்த அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ சுகர் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 3 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கரகரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது அரைச்ச பொட்டுக்கடலை மாவையும் இது கூட சேர்த்து கட்டிப்படாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் வேர்க்கடலை இல்லைனா பொட்டுக்கடலை இல்லைனா பாதாம் இல்லைனா முந்திரி இது மாதிரி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் போடலாம். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 hour நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க டம்ளரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குல்ஃபி மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இது மாதிரி ஒரு கவர் எடுத்து அந்த டம்ளரை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கவர் கிடைக்கலனா நம்ம யூஸ் பண்ண பால் கவர் கூட ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் கூட போட்டுடலாம். இப்போ இதே மாதிரியே எல்லா டம்ளருக்கும் கவர் போட்டுடலாம். நம்ம போடுற கவர் ரொம்ப டைட்டாக இருக்கணும், அப்போ தான் சென்ட்ரல் பிளேஸில் இந்த மாதிரி ஒரு கத்தி யூஸ் பண்ணி லைட்டாக ஒரு கோடு போட முடியும். இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை எடுத்து சென்ட்ரல் பிளேஸில் பிளேஸ் பண்ணிடலாம். இது எல்லா ஷாப்லேயுமே இந்த குச்சியே ஸ்டிக் கிடைக்குது. 100 gram 10 rupees கிடைக்குது. இதே மாதிரி வாங்கி வச்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போது எல்லா டம்ளர்லேயுமே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஓவர் நைட்டுக்கு ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இது 4 to 5 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணுறது நல்லது. இப்போது ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்த உடனேயே நம்ம கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடணும், இல்லைனா உருக ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம கவர் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஸ்டிக் பிடிச்சி நீங்கள் வெளியில் எடுக்கும்போது நம்மளோட குல்ஃபி அப்படியே வந்துடும். ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால இந்த ரூமில் ஐஸ் வெளியில் எடுத்ததுமே உருக ஆரம்பிச்சிருது. டேஸ்ட் 100% ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் செரீனாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.